அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா பெரிய கட்சியா இருக்காங்க. 39க்கு 39 நம்ம ஜெய். திருடனே இன்னைக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எப்ப அக்கவுண்ட்டுக்கு பணம் வரும் என்று சொல்வது போல மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி. ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவங்க தான் இந்தியா கூட்டணியில முன்னாடி நிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகமாக பணம் வந்த மாநிலம் தமிழகம். 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்துக்க இல்லைன்னு சொல்லட்டும். இவர்கள் அதானி என்கின்ற போரில் இவர்கள் போர் தொடுப்பது இந்தியாவுடைய வளர்ச்சி. தேர்தல் வேலைக்கு அங்கன்வாடி ஆயமாக்கா வரைக்கும் நம்ம கூப்பிடுறோம். அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நான் பணிவாக ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்படிங்க அண்ணா செலவாகும்? பௌர்ணமி அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அமாவாசை அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, தாலி ஏற்பு போராட்டம் புதுசு இல்லை. அதே போல் இந்த போராட்டம் அவங்க பாட்டுக்கு போராட்டம் நடத்திட்டுனேன். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அதற்காக முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். நம்முடைய நாட்டில் ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களும் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதை பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விலாவரியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை உங்கள் முன்பு முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 1952 1957 1962 1967 இந்தியாவிலே 4 தேர்தல்கள் சுதந்திரம் கிடைத்த பின்பு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தல், ஒரே நேரத்தில் அசம்பிளி தேர்தல். 1967க்கு பிறகு காங்கிரசினுடைய ஆட்சி 356 பயன்படுத்தி 105 முறை இந்தியாவிலே மாநில ஆட்சிகளை கலைத்திருக்கின்றார். 356 பயன்படுத்தப்பட்ட பிறகு, மாநில ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு, லோக்சபா தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் வேறு வேறு காலகட்டத்தில் மாறி போக ஆரம்பிச்சிருச்சு. இதை 1983 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறுபடியும் நம்முடைய நாடு ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் வைக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் வேண்டுகோள் விடுத்தார்கள். 1983 1999 லா கமிஷன் பிபி ஜீவன் ரெட்டி அவர்கள் தலைமையில் நம்முடைய நாடு ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும், லோக்சபாவும் அசம்பிளியும் ஒன்றாக வர வேண்டும் என்று 1999 லா கமிஷன் பிபி ஜீவன் ரெட்டி அவர்கள் தலைமையில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோவில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதில் லோக்சபாவும் அசம்பிளியும் ஒரே நேரத்தில் வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். 2015 2018 பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் 26 ஜனவரி 2020 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேஷனில் சமீபமாக முதன் முதலாக இதை பேச ஆரம்பித்தார். நம்முடைய நாட்டில் தேர்தல் வேறு வேறு இடத்துல நடக்கும் பொழுது இதனால் பெரிய பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 8-9 மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ வருகின்ற நவம்பரில் 5 மாநில எலெக்ஷனுக்கு போகுது. இப்போ தான் கர்நாடகா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சராசரியாக இத்தனை மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போகும் பொழுது அதற்கான மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வருது. அரசு வந்து கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்க முடியல. லட்சக்கணக்கான பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அதாவது வடகிழக்கில் இன்சர்ஜென்சி நக்சல் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்கள எலெக்ஷன் டியூட்டிக்கு போடுறோம். காஷ்மீர்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். சென்சிட்டிவான ஏரியாவுக்கு ஆர்மியை கூப்பிடுறோம். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை 6 மாத காலம் எலெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய மாடல் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து, வரைவு ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தயாரிக்கிறதுக்கு ஸ்கூல் டீச்சர், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். ஸோ நம்முடைய தமிழக மக்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மேன் பவர் என்பது கோடிக்கணக்கான மேன் பவர். அது ஸ்கூல் டீச்சர்லேருந்து அங்கன்வாடியிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்லேருந்து 6 மாத காலம் எலெக்ஷன் வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. அதனால் இது அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அந்த கமிட்டி அமைத்திருக்கக்கூடிய கமிட்டி நிச்சயமாக ஒரு ப்ரொசீஜரல் ஃபார்முலா, எப்படி ஒரே நாட்டில் தேர்தல் நடத்துவது, லோக்சபாவும் அசம்பிளி எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணி தேர்தல் நடத்த முடியும் திரும்ப இந்தியாவில் அப்படிங்கிற முயற்சி எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுக்கும் இருக்கிறது. 1952 சுகுமார் சென் அவர்கள் இந்தியாவுடைய முதல் தேர்தல் நடத்தினார். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்தியாவுடைய முதல் தேர்தல் செலவு என்பது வெறும் 11 கோடி ரூபாயில் இந்தியாவுடைய முதல் தேர்தல் 1952 நடத்தி காமிச்சோம். ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது 2019 லோக்சபா தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்ட பணம் 60,000 கோடி.
அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷன் எல்லாம் சேர்ந்து 60,000 கோடி அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆஃபீஸர்களுடைய சேலரியிலிருந்து 2014 30,000 கோடி ஸோ எந்த அளவுக்கு பணம் விரயமாகிறது இதே கணக்கை நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனுக்கு போட்டு பாருங்கள் அதனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற நிறைய கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்றிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் வரவேற்கின்றோம் இது எங்களுடைய கொள்கை முடிவாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடியதை நாங்களும் வரவேற்கிறோம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வச்சுருக்கோம் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த உன்னதமான முடிவை நீங்கள் வரவேற்று வருகின்ற காலத்தில் வேகமாக அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கமிட்டி ஆராய்ந்து நமக்கு டைம் லைன் கொடுத்த பிறகு அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று நம்புகின்றோம் இரண்டாவது இந்த அதானி மேலே நேற்று புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அது பத்திரிகை நண்பர்கள்லாம் நேற்று நிறையா ஃபோன் பண்ணி கருத்தெல்லாம் கேட்டீங்க ஆனால் அதானி கம்பெனிக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுங்க இந்தியாவில் அதானியை போல் பிர்லாவை போல் அம்பானியை போல் டாட்டாவை போல் நிறைய பெரிய தொழில் நிறுவனங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கூட இருக்காங்க ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்தின் மீது வெளியே இருந்து போர் தொடுப்பதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் காரணம் இவர்கள் அதானி என்கின்ற போரில் இவர்கள் போர் தொடுப்பது இந்தியாவினுடைய வளர்ச்சியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா அதானி அவர்கள் மீது நேற்று கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் யாருன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அண்டு கிரைம் ரிப்போர்ட்டிங் கமிஷன் OCCRP ஒரு அமைப்பு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆர்கனைஸ்டு கிரைம் அண்டு கமிஷன் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கிரைம் அப்படின்னு இது OCCRP என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெளியிருந்து அதானி மேலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் என்ன சொல்லுதுன்னா ஷேர் ப்ரைஸ் மேனிப்புலேஷனை பற்றி பேசுகிறாங்க 2019 ஃப்ரான்ஸில் அந்த நாட்டினுடைய ப்ராசிக்யூட்டர் முன்பு ஷெர்பா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரஃபேலில் ஊழல் நடந்திருக்கு 36 ஃபைட்டர் ஜெட்டில் ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க ஷெர்பா ஃபவுண்டேஷனுக்கும் OCCRP பேக்கப் பணம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா ஜார்ஜ் சோரோஸ் அவர்களை பற்றி மிக அழகாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பார் ஹீ இஸ் ஓல்டு ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் ஒப்பீனியேட்டட் ஹீ இஸ் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க அதாவது ஜார்ஜ் சோரோஸ் என்பவர் யாருன்னா ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க இந்தியாவின் மீது நரேந்திர மோடியின் மீது பெரும் வன்மத்தை கக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட $31 பில்லியன் கடந்த 9 வருடங்களாக ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதுமே செலவு பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது ஜார்ஜ் சோரோஸினுடைய மிக முக்கிய குறிக்கோள் அதனால தான் ரஷ்யாவில் ஜார்ஜ் சோரோஸினுடைய அமைப்பை தடை பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியனில் தடை பண்ணியிருக்காங்க மொரீஷியஸில் தடை பண்ணியிருக்காங்க உலகம் முழுவதுமே பல இடங்களில் ஜார்ஜ் சோரோஸினுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனை தடை பண்ணியிருக்காங்க அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எதற்காக இந்த நீண்ட விளக்கத்தை கொடுக்க வேண்டுமென்றால் ஜார்ஜ் சோரோஸ் இந்தியாவினுடைய எதிரி இப்போ டீப் ஸ்டேட் ஆக்டிவ் ஆகிருக்கிறாங்க ஏன்னா சந்திராயன் 3 போய் இந்தியா மாதிரி நாடுகள்லாம் நீங்கள் ஒரு 3 லேண்ட் பண்ணால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இதெல்லாம் வேறு மேலை நாடுகள் ஏற்றுக்க மாட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரை பாம்பு பிடிக்கிறவங்க பாம்பாட்டிக இந்த மாதிரி நாடாக பேர் வாங்கியிருந்தோம் அதை உடைத்து இன்றைக்கி நிலாவில் போய் லேண்டு பண்ணுறோம் சூரியனை நோக்கி ஆதித்யா கிளம்புதுன்னு சொல்லும் பொழுது மேலை நாடுகளுடைய டீப் ஸ்டேட் ஆக்டிவ் ஆகிருக்கிறாங்க இன்னும் வருகின்ற 7-8 மாதம் இன்னும் மோசமாக இருக்கும் எல்லார்த்த பற்றி அவதூறான செய்திகள் பொய்கள் பேச்சுக்கள் இதை காங்கிரசினுடைய முன்னாள் தலைவராக இருந்த வயநாட்டினுடைய MP ராகுல் காந்தி அவர்கள் ஜார்ஜ் சோரோஸ் கொடுத்துருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அப்படியே நம்பி மும்பையில் நேற்று பிரஸ் மீட் நடத்துகிறார் இதை விட மோசமான செயல் நான் பார்த்ததில்லை 2019 ரஃபேல் மேலே ஜார்ஜ் சோரோஸ் ஷெர்பா ஃபவுண்டேஷன் குற்றச்சாட்டு வச்சாங்க ஜார்ஜ் சோரோஸினுடைய ஊதுகுழலாக ராகுல் காந்தி அதே குற்றச்சாட்டு இங்கே வச்சார் சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியாக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டினுடைய 3 பெஞ்ச் இருக்கக்கூடிய நீதிபதி ரஃபேலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிய பிறகு மறுபடியும் அதானி எடுத்துகிட்டு போனாங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிய பிறகு அதில் குறிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த ஹிடன்பர்க் ஃபவுண்டேஷனோடு இணைந்து சில உள்நாட்டு சதி நடந்திருக்காங்க அதற்காக அறிக்கையை அளிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால் இந்த டீப் ஸ்டேட்
வெளியே இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிரான சக்திகள் ஒன்றாக இணைந்து இது இன்றைக்கி அதானி நாளைக்கு ரிலையன்ஸ் நாலஞ்சு நாள் கழித்து பிர்லா அப்புறம் டாட்டா அடுத்த ஏழு எட்டு மாதம் இந்தியாவினுடைய வளர்ச்சியை சதிகுலைப்பதற்கு ஏன்னா 7.8% க்ரோத் ரேட்டுங்க இந்த குவார்ட்டர் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2023 உலகத்தில் எந்த நாடுமே 7.8% வளரலை சைனா 6.3% 7.8% வளர்ந்திருக்கின்றோம் உலக நாடுகளுடைய பொறாமையை சம்பாதித்திருக்கின்றோம் சந்திராயன் 3க்கு பிறகு ஆதித்யாவுக்கு பிறகு உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து பொறாமைப்படுவது சாதாரணம்தான் ஏன்னா உலக நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திகழப்போகுது அதனால் பத்திரிகை நண்பர்கள் இதை முழுமையாக இந்த நெட்வொர்க்கை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த டீப் ஸ்டேட்டினுடைய கான்ஸ்பிரசியை புரிஞ்சுக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் செய்தியை சேகரித்து நடுநிலைமையாக நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இன்னி உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் இப்படி தான் வரப்போகுது அதனால் நீங்கள் அதில் கவனம் கொடுப்பீர்கள் என்று பத்திரிகை சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன் காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்காக இல்லை அண்ணாமலைக்காக இல்லை இதெல்லாம் தனி மனுஷங்க கட்சி இருக்குது கட்சி வளருது அது வேறைங்க இந்தியாவிற்காக இந்தியாவின் மீது சுமத்தக்கூடிய பொய்க்காக மூன்றாவது கடைசியாக நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து இந்தியா கூட்டணியை பற்றி நேற்று இந்தியா கூட்டணியுடைய புதிய பிராண்ட் அம்பாசிடராக அண்ணன் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் கிளம்பி வந்திருக்காங்க லல்லு அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு அம்பாசிடரே கிடைக்காமல் லல்லு யாதவை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அவர் சொல்கிறார் அண்ணன் நான் கூட மோடிஜி 15 லட்சம் ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே என் குடும்பத்தில் 11 பேர் இருக்காங்க 11 அக்கௌண்ட்டை திறந்து வச்சேன் 15 லட்சம் x 11 வரும் ஏங்க மோடி அவர்கள் 15 லட்சம் கொண்டு வரேன்னு சொல்லலை அது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மோடி அவர்கள் வெளிநாட்டில் ஒழித்து வைக்கப்பட்டம்னு பணம்னு சொன்னதே லல்லு பிரசாத்தினுடைய பணம் தான் அது எதுக்கு நீங்கள் 11 அக்கௌண்ட்டை திறக்கிறீங்க ஃபாடர் ஸ்கேமில் 950 கோடி வரிசையாக நீங்கள் சம்பாதித்து நாட்டை விட்டு வெளியே கடத்திய பணத்தை கொண்டு வருவதற்காக மத்திய அரசு முயற்சிக்குது அதனால் திருடனே இன்றைக்கி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எப்போ அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் என்று சொல்வது போல் லல்லு பிரசாத் யாதவ் சொல்கிறாங்க இதில் வந்து ஆச்சரியம் நம்முடைய அண்ணன் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை மோடி அவர்கள் நேற்று மறுபடியும் மும்பையில் போய் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நொய்யலில் பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பில் 24 மணி நேரத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வோம் என்று சொல்லி 20வது மணி நேரத்தில் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கின்றோம் 13 பக்கம் 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியெல்லாம் பயன்படுத்தி திமுகக்காரங்க இல்லை என்று சொல்லட்டுமே துறை வாரியாக செக்டர் வாரியாக எவ்வளவு பணம் வந்திருக்கு 9 ஆண்டுகள்னு புள்ளி விவரத்தோடு 1,76,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை சொல்லுவார் பாம்பேயில் போய் பொய்யை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சொன்ன பொய்யை அதனால் இந்த பொய்யை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பதோடு ஒரு பொய்யை அது பொய் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்மை சொல்லணும் நாங்கள் வெள்ளை அறிக்கை 13 பக்கம் கொடுத்துருக்கோம் 1,76,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொல்லட்டும் அந்த குறியீடு தவறுன்னு சொல்லட்டும் அந்த பணம் வரவில்லை என்று சொல்லட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகமாக பணம் வந்த மாநிலம் தமிழகம் மத்திய அரசினுடைய பணம் அதிகமாக இங்கே வந்திருக்கிறது அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய செஞ்சுருக்காங்க தொடர்ந்து பார்ப்பேன் அதே போல் ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவங்க தான் இந்தியா கூட்டணியில் முன்னாடி நிற்கிறாங்க டிஆர் பால் அண்ணன் கன்வீனர்னு ஒரு 15 பேர்த்த போட்டிருக்காங்க டிஆர் பால் அவர்கள் இதற்கு முன்பு இருந்த UPA 2 2009 கேபினெட் மந்திரி கொடுக்க மாட்டேன் என்று மன்மோகன் சிங் சொன்னாங்க சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் நடந்த ஊழலுக்காக 2009 UPA 2 மந்திரி சபையில் இடம் கிடைக்காத டிஆர் பால் அவர்கள் இதனுடைய 15 கன்வீனரில் ஒருத்தர்னா அது என்ன அர்த்தம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் உத்தவ் தாக்கரேயிலிருந்து அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரேவிலிருந்து மு க ஸ்டாலின்லேருந்து லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து இவர் அனைவருமே தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துகிறாங்க மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அதனால் இந்திய மக்களுக்கு தெரியும் வருகின்ற காலத்தில் இந்தியா கூட்டணி என்பதை முழுமையாக நிராகரித்து 2024 சமீபத்தில் ஃப்ளைட்டில் வரும்போது இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பை பார்த்தேன் அந்த கருத்து கணிப்பு மேலே கோவனுக்கு 2024 நம்ம 317 சீட்டு தான் ஜெயிப்போம்னு போட்டிருக்கான் நாம் வெறும் 317 தான் ஜெயிப்போம் 2019 303 ஜெயித்தோம் இந்தியா டுடேனுடைய லேட்டஸ்ட் கருத்து கணிப்பில் இந்தியா டுடே 317 தான் என்டிஏ ஜெயிக்கும்னு போட்டிருக்காங்க 400 சீட் ஜெயிப்போம்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்குது இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு ஏன்னா இவங்க இந்தியா டுடே புக்கை தூக்கிட்டு தான் டிஎம்கே காரனுக்கு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க
இன்னைக்கு இந்தியா டுடேனுடைய புத்தகத்தில் 2024 தேர்தலில் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் 317 சீட்டில் என்டிஏ ஜெயிக்கும் என்று போட்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு வெறும் 62, போன முறை வாங்கினதை விட இன்னும் குறைவு. அதனால் இந்தியா டுடே என்னை பொறுத்தவரை 317 கொடுத்திருந்தாலும் கூட அது 400 சீட்டுக்கு உறுதியாக செல்லும். மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கிறது. இந்தியா கூட்டணியை முழுமையாக நிராகரிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. அண்ணே பாருங்க அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அண்ணே. அதனால தான் நான் பத்திரிகை நண்பர்களுக்குனா ரொம்ப டீட்டெயிலாக பேசுறேங்க அண்ணா. 52, 57, 62, 67 எப்படி எலெக்ஷன் நடந்துச்சு, காங்கிரஸ் 105 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தியதான். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது? ஒரே நாடு ஒரே தேர்தல் அன்றைக்கி பல நாடுகளில் இருக்குது. பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, எனக்கு தெரிந்தவரை இத்தனை நாட்டில் இருக்குது, இன்னும் நிறைய நாட்டில் இருக்குது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் அதிகாரிகள் மீது சுமை குறையும். 6 மாதம் எலெக்ஷன் வேலை பார்க்குறாங்க. லோக்சபாவுக்கு 6 மாதம், அசம்பிளிக்கு 6 மாதம்னா ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி 5 வருஷத்தில் 1 வருஷம் தேர்தல் வேலையை மட்டும் பார்க்குறான். தேர்தல் வேலைக்கு அங்கன்வாடி ஆயம்மாக்கா வரைக்கும் நம்ம கூப்பிடுறோம். அப்புறம் அவ்வளவு பணம், நானே உங்களுக்கு சொன்னேன், 60,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம், என்ன காரணம்? ஒரு புள்ளி விவரத்தின்படி இவங்களை எதிர்க்கணும். லா கமிஷன் வரவேற்றிருக்காங்க, நான் சொல்கிறது 1999. எலெக்ஷன் கமிஷன் 83 வரவேற்றிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் எதிர்ப்பவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பாங்க, இல்லாட்டி குடும்பாட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, இல்லாட்டி தேர்தலுக்கு ஊழல் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அண்ணா எப்படி கூடுதல் செலவாகுனே? அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நான் பணிவாக ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படிங்க அண்ணா செலவாகும்? 2 முறை எலெக்ஷன் நடத்துகிறீங்க, 6 மாதம் ஏற்கனவே சொன்னது போல் சம்பளம் கொடுக்குறோம், பேராமிலிட்ரி ஆர்மியை 2 முறை டிப்ளாய் பண்ணுறோம், எப்படி செலவாகும்? இன்றைக்கி ஒரிசா வந்து 2024 ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போதுங்கண்ணா. ஒரிசா வில் கோ ஃபார் சேம் எலெக்ஷன் அண்ணா. தெலங்கானா கொஞ்சம் முன்னாடி போகுது. ஒரே நேரத்தில் மக்கள் போய் இவிஎம்மில் 2 பட்டன் அமுத்தணும். உங்கள் எம்பி யார், உங்கள் எம்எல்ஏ யார், எப்படி தேர்தல் செலவு அதிகமாகும்? தேர்தல் செலவு அப்படியே குறையும். அதனால் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கவனிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக செலவீனங்களை குறைப்பது மட்டுமல்ல, பத்திரிகை நண்பர்களுக்கும் லோடை குறைக்கணும். நீங்களும் 2 முறை இந்த கிட் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் 1 வருஷம் சுற்றுறது, உங்களுக்கே லோடு குறையும். இதுக்கு என்ன ஏன் லோடை பற்றி விடுங்க. 90% பேர் வந்து பணம் கொடுத்து யார் என்ன சொன்னாங்க? நான் எங்கண்ணா பேசினேன், எந்த நாள் இது? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைல், சூப்பர் ஸ்டைல் அண்ணன், நான் பேசாத ஒரு செய்தியை ஃபஸ்ட்டு போடணும், அந்த செய்தி எடுத்துகிட்டு போய் அதிமுகிட்ட கேட்கணும், அண்ணா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு அதிமுக பதில் சொல்லணும், அந்த பதில் எடுத்துகிட்டு வந்து பிஜேபியில் ஒருத்தர் கேட்கணும், அண்ணா அதிமுக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. அண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கண்ணே, நீங்கள் அண்ணாமலையே 2 வருஷமாக பார்க்குறீங்க. ஒரே விஷயத்தில் அடிப்படையில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பது, எந்த காரணத்துக்கும் ஒரு கட்சியை தரம் தாழ்த்தி கட்சியை வந்து பிரித்து தான் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய நோக்கமோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமோ இல்லை. ஒரு கட்சியை பற்றி எப்பொழுதுமே எங்கேயுமே நான் தவறாக பேச மாட்டேன். வளர வேண்டுமென்றால் நம்முடைய முயற்சியில் வளர வேண்டும் என்று நினைப்பேன். அதனால் நான் சொல்லாத செய்தியை பேப்பரில் போடுறாங்க, இது மட்டும் இல்லை, நாளிதழில் போடுறாங்க, வீக்லியில் போடுறாங்க, நிறைய மேகசினில் போடுறாங்க. அதை போய் அதிமுகிட்ட கருத்து கேட்குறாங்க, அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, பிஜேபிகிட்ட கருத்து சொல்கிறாங்க. நான் கருத்து சொல்ல வேண்டும் என்றால் நேரடியாக கருத்து சொல்லக்கூடிய மனிதன், எப்போவுமே பின்னாடி பேசுகிற ஆள் இல்லை. என்னை நீங்கள் 2 வருஷமாக பார்க்குறீங்க, ஸ்டைலில் பேசுகிறேன்னா நேராக பேசுவேன், பின்முதுகுல பேசுகிறதே என்னுடைய பழக்கம் கிடையாது. அதனால் நான் சொல்லாத கருத்துக்கு அண்ணன் கேட்டது போல் எப்படி நான் பதிலளிக்க முடியுமண்ணா? எதுங்கண்ணா? சரிங்கண்ணா, யார் சொன்னாங்கண்ணா? அண்ணா எதிர்க்கட்சி நண்பர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னா, 1952 முதல் தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்துச்சு, 57 நடந்துச்சு, 62 நடந்துச்சு, 67 நடந்துச்சு. அப்போ இதே அரசியலமைப்பு சட்டம், இதே கூட்டாட்சி தத்துவம், அதாவது ஃபெடரல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அப்போ 67 வரை இவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? 1950 ஜனவரி 26 வந்த அரசியலமைப்பு சட்டம் 1967 வரை ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருந்துச்சுங்கண்ணா. அப்போ அதே கான்ஸ்டியூஷன், அதே அரசியலமைப்பு சட்டம் தானே. காங்கிரஸ் வந்து 105 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கன்ஃபியூஷனே, மாநிலத்தினுடைய தேர்தல் மாறிப்போய் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுனா. அதனால் புரிந்து கொள்ளாமல் சில சகோதரர்கள் பேசுகின்றார்கள்,
இன்னும் கூர்மையாக அரசியலமைப்பு சட்டத்தை படித்து பார்த்துவிட்டு அவர்களும் ஒப்புதல் அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மைதானே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது உண்மைதானே? அதை தானே நாமளும் சொல்லிட்டு இருக்கோம்னா சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கெட்டு விட்டது. பாருங்க, திருநெல்வேலியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலாளர் தம்பி எங்களோட நடைப்பயணத்தில் இருந்தார் ஜெகன், ஆற்றல் மிகுந்த அடுத்த கட்டத்தினுடைய தலைவர். என்ன பிரச்சனை? அந்த ஊரில் இருக்கிற திமுக சேர்மேனோட பிரச்சனை. சேர்மேனுடைய கணவர் அவரை கொண்டுட்டார், நேரடியாகவே குற்ற சுமத்துறான். இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்கில் இருக்கார். இப்போ காவல்துறையிட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் பாடியை வாங்காமல் திருநெல்வேலியில் மூணு நாளாக மார்ச் வரையில் சகோதரர் ஜெகனுடைய பாடி இருக்குது. எம்எல்ஏக்கு ரைட் ஹேண்டும் கூட திருநெல்வேலி பாளையங்கோட்டை எம்எல்ஏ. இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையே குறிவைத்து கூலிப்படையை வச்சுக்கொள்கிறான். ஓ, அந்த ஊரில் பிஜேபிக்கார வளர்றானா, நமக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து எனிமையாக வருவானா, முதல்ல அவனை கொள்ளு. இப்படி கூலிப்படைகளையே திமுக ஏவி விட்டுருக்கான். சாதாரண மனிதர்களுக்கு இதே பிரச்சனை தான். தமிழகம் முழுவதுமே காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு சட்டம் ஒழுங்கு என்பது இன்று சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அண்ணே, இங்கே பாருங்க அண்ணே, நம்முடைய மாணவர்களுக்கு கர்மவீரர் காமராஜர் ஐயா, அதன் பிறகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள்லாம் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு, ஐநா சபை திரும்பி பார்க்கும் அளவுக்கு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்கான் எப்போவோ இங்கே வந்தாங்க. இஸ்கான் கிச்சன் ஆரம்பித்தாங்க. சென்னை முழுவதுமே காலை உணவு திட்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆரம்பித்த கிச்சனை எல்லாம் திமுக வந்தோடனே நிறுத்தி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் அண்ணன் கி வீரமணி அவர்களை தவிர எல்லாரும் வரவேற்கிறாங்க. லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதரர்கள் கோயம்புத்தூர்ல வரவேற்றிருக்கிறாங்க. பேப்பர்ல ஆடு கொடுத்துருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க, அலுவலகம் வந்து பார்த்துருக்காங்க. விஸ்வகர்மா யோஜனா 13,000 கோடி ரூபாய், செப்டம்பர் 17 1,00,000 ரூபாய் கடன் கட்டி முடித்ததுக்கப்புறம் 2,00,000 ரூபாய் கடன். தமிழ்நாட்டில் யாருமே எதிர்க்கவில்லை. வேலை இல்லாத கி வீரமணி அண்ணன் எதிர்க்கிறார். ஏன்னா அவர் இருக்கேன்னு காட்டணும். அப்பப்போ இந்த மாதிரி போடுவார், பௌர்ணமி அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அமாவாசை அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, தாலி அறுப்பு போராட்டம், புதுசு இல்லை. அதே போல் இந்த போராட்டம், அவங்க பாட்டுக்கு போராட்டம் நடத்திட்டுனேன். இதனால் விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். 13,000 கோடி ரூபாய் பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கின்றார்கள். இது குலக்கல்வியெல்லாம் இல்லைண்ணே. என்னென்ன குலக்கல்வி? ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணுறவங்க தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்காக இந்த திட்டம். சரி, கி வீரமணி அண்ணன் லாஜிக் எடுத்துக்கலாம். ஆட்டோ டிரைவர் அண்ணனுக்கு நாங்கள் லோன் கொடுத்தா அவர் ஆட்டோ டிரைவராகவே இருக்கணுங்கிறக்காக லோன் கொடுக்குறோமா? இல்லை சாலையோர வியாபாரிகளுக்கு சுவநிதி திட்டத்தில் லோன் கொடுத்தா அவர் சாலையோர வியாபாரியாகவே இருக்க வேண்டும் என்று கொடுக்குறோமா? இல்லை தொழிலை பெருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்படின்னா இதே லாஜிக்கில் அவர் ஆட்டோ டிரைவருக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரா? இல்லை மோடி ஐயா முத்ரா திட்டத்தில் ஆட்டோ டிரைவருக்கு லோன் கொடுத்துட்டாங்க, ஆட்டோ வாங்கிட்டாங்க, அப்போ ஆட்டோ டிரைவரில் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்க ஆட்டோ தான் ஓட்டணுமா? இல்லை அவங்க இன்னும் ஈச்சர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோம். அதனால் கீய வீரமணி அவர்கள் இன்னும் 1950 பெரியார் ஐயா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா மாறிவிட்டது. விஸ்வகர்மா திட்டத்தில் இந்த திட்டம் என்பது தொழில் தொடங்குங்கன்னு கொடுக்கல, தொழிலில் இருக்கவங்களுக்கு பணம் வருது. நீங்கள் விஸ்வகர்மாவாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு தொழிலை விஸ்தாரப்படுத்த வேண்டுமா? 13,000 கோடி ரூபாய் லாஜிக்கே இல்லாமல்லாம் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. என்னங்க நான் பதில் சொல்கிறது? நன்றி அண்ணா. அண்ணா ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி அண்ணா 39-39 என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அண்ணா. யார் ஜெயிச்சா என்னண்ணா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். நீங்கள் பாருங்க. நன்றி அண்ணா. 39 எல்லாமே மோடி ஐயாக்கு தானே போதும். என் வீட்டுக்கு எதுவும் வரல, உங்கள் வீட்டுக்கு வரல. 39 அதெல்லாம் பார்த்துக்கலாம் தலைவா, கண்டிப்பாக அதற்கான நேரம் வரும்பொழுது பேசுவோம். இது எப்படின்னா காலையில் நீங்கள் சொன்ன அண்ணன் சொன்ன மாதிரி யாரோ பத்திரிக்கையில் நான் பேசாத ஒன்று போட்டு விட்டாங்க, இது நான் பேசியிருக்கேன் இல்லையே நான் சொல்லலை. 25 இடத்துலே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அளவுக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் முதல்ல தயாராகும். அது கட்சிக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய டார்கெட், கட்சி தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு அந்தளவுக்கு கட்சியை பலப்படுத்த என்னுடைய ஆசை. இப்போ கூட்டணியில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெரிய கட்சியாக இருக்காங்க. 39-39 நம்ம ஜெயிப்போம். இப்போதைக்கு அதான் நிலைப்பாடு. ஏன்னா 25 இடத்துல தயாராக வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அறைகோல் விடுத்துட்டேன். அப்படின்னா நீங்கள் தயாராகும். அங்கே நீங்கள் போட்டியிடாமல் கூட்டணி கட்சி போட்டிட்டாலும் ஜெயிக்க வைங்க. பட் கட்சியாக ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை நம்ம கட்சியை வளர்க்குறதுனா 25 இடத்துல கட்சி ஜெயிக்கும் அளவுக்கு நீங்கள் தயார்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டீம் போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சி நின்னாலும் சந்தோஷம்தான், ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நன்றி.
ஏன் தலைவா யாரும் சொல்லுவாங்களா தலைவா அது யாரும் சொல்ல மாட்டாங்க பாப்பா.